நம்ம ஒரு பொண்ணுகிட்ட பேசணும்னு நினைச்சா அது நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவனும் அவனும் ஒருத்தன்தான். ஒரு கஷ்டத்தில் வந்து நம்மளுக்கு கூட இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம வீட்டில் இருக்க மாட்டாங்க, நம்ம லவ் பண்ணுற பொண்ணு இருக்காது, நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ்னாலே பசங்க பற்றி தான் ப்ரோ பெஸ்ட்டு. பசங்க பொண்ணுங்கன்னு நம்ம ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸை பிரித்து பார்க்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸுனாலே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகே. நம்ம இப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி தெரியுமா, எல்லாம் கோத்து விட்டு போயிடலாம். பீப்புள்ஸ் டெஸ்ட் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆண்டனி பிரவீன். அதாவது ஸ்கூல்லேருந்தே சொல்லி கொடுத்துருப்பாங்க, மாதா பித்தா குரு தெய்வம் அப்படின்னு. அதெல்லாம் அப்போது, அதாவது மாதா பித்தா குரு நண்பனுக்கு அப்புறம் தான் தெய்வம் வருவாங்க. ஸோ இன்றைக்கி என்ன நாள் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் டேவை மக்கள்லாம் எப்படி பார்க்குறாங்க, பசங்க என்ன மாதிரிலாம் அதை ஃபீல் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பசங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் டே வருது ஆக்சுவலாக. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியம்? ரொம்ப முக்கியம். லைக் ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தோட. நம்ம காசு இல்லாதப்ப காசு தருவானுங்க, முதல்ல அதே விஷயம் அப்படி தான். நம்ம ஒரு பொண்ணுக்கிட்ட பேசணும்னு நினச்சா அது நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவனுங்க அவனும் ஒருத்தந்தான். ஒரு கஷ்டத்தில் வந்து நம்மளுக்கு கூட இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம வீட்டில் இருக்க மாட்டாங்க, நம்ம லவ் பண்ணுற பொண்ணு இருக்காது, நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஏதாவது உதவி கேட்டீங்க அந்த இடம் அந்த டைமில் நம்ம கிடைக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்னாலே பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப பெஸ்ட்டு. கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னா எதாவது ஒன்று தேவையான ஒரு வாருங்க, அதான் விட்டு போயிடுவாங்க. பசங்களாம் அப்படி இல்லை, எதாவது ஒன்று பண்ண கடைசி வந்து நிற்பானோ. ஃப்ரெண்ட்ஷிப் தானே எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம இல்லை, இப்போ தேவைப்படுற நேரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு உதவின்னு கேட்க போகிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் கேட்க போகிறோம். வேஸ்ட்டாக எப்படி டைம் பாஸ் பண்ணலாம்னு நினச்சோம்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஒருத்தர் நாசமாக போகிறதுக்கு அதுதான் வந்துட்டு முதல் விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப். ஒருத்தர் நல்லா இருக்கும் அதுதான் பேசுறது. பீங் ஃபார் ஈச் அதர், ஹெல்பிங் ஈச் அதர், சப்போர்ட் பண்ணும், கலைக்கணும். ப்ரோ கூட சேர்த்து சுற்றுறது தான் ப்ரோ. இப்போயோ கிளாஸ் பங்கஸ் தான் வந்துட்டுருக்கோம் ராமபுரம் எஸ்ஆர்எம். கூட இதுதான் சான்ஸ். பேரை சொல்லி நீ இது பண்ணிக்கலாம். ராகவ், ரித்திக் ராகவ். பேர் என்ன? அவன் பேரு டானி ப்ரோ. ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ், இப்போ வரைக்கும் க்ளோஸு. பேர் மென்ஷன் பண்ணி சொல்லலன்னா என்னோட பிரதர்ஸ், அப்புறம் என்னோட ஒய்ஃபு, அப்புறம் மச்சா, அவ்வளோதான். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் வந்து திருச்சி பெஸ்ட்டாக ஓகே வந்து படிக்க தான் வந்திருக்கேன். நான் ஓகே என் ஃப்ரெண்டு வந்து ஊரில் திருச்சினா இருக்கான், பேர் சபரி. ஓகே ஓகே. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட் இருக்கான் சரண். ஓகே. ப்ளஸ் டூ படிச்சு இப்போ காலேஜ் வந்திருப்பாங்க. ப்ளஸ் டூ படிக்கிறப்ப எத்தனை பசங்க உங்களுக்கு இப்போ தெரியும் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எல்லா பசங்களும் ஒரு சந்திச்சிருப்போம். அந்த இக்கட்டான சூழ்நிலை உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டோ உங்கள் ஃப்ரெண்டும் இல்லாமல் இருந்திருந்தா உங்கள் லைஃப் என்ன மாதிரி ஆயிருக்கும், அப்படி தான் இன்சிடென்ட் நடந்திருக்கா? ஆமாம் சொல்லுவேன். எல்லாம் லவ் மேட்டர் தான் ப்ரோ. எல்லாம் நான் லவ்வே பண்ண மாட்டேன் ப்ரோ. ஆனால் ஒரு பொண்ணு பேர் சொல்லிவிடுவாங்க, நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு அசிங்கம் பார்த்துவாங்க ப்ரோ அந்த பொண்ணு முன்னாடி. ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் போது பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும். அது வெறும் கேட்குறதா இருந்தால் மட்டும் கூட போதும், அதுக்கு அவன் கரெக்டாக எப்போவுமே இருந்திருக்கான். நான் இப்போ கூப்பிட்டாலும் வருவான், என்ன பண்ணாலும் பண்ணுவான். ஸோ ஏதாவது ஒரு கஷ்டம்னா கால் பண்ணி மச்சி இப்படி ஆயிடுச்சுடான்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கீழே வந்து வாடா நான் வரேன் அப்படின்ட்டு பைக் எடுத்துகிட்டு வருவான். ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊரை சுற்றிட்டே பேசுவோம். அப்படியே அந்த கஷ்டம்லாம் மறந்து ஜாலியாக சிரிச்சுட்டே போயிடுவோம். ப்ரோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கேம் ஒன்று ஓகேவா? இவர் தான் இப்போ ஃப்ரெண்ட். ஓகேவா? இவரை பற்றி இருக்க பாசிட்டிவான விஷயமும் தெரியும், உங்களுக்கு நெகட்டிவான விஷயமும் தெரியும். ஓகேவா? நான் ஸ்டார்ட்னு சொல்லும்போது இவரை பற்றி பாசிட்டிவான விஷயம் பேச ஆரம்பிங்க, பேசிகிட்டே இருங்க ஒரு ஃப்ளோவில். சேஞ்சுன்னு சொல்லும்போது அப்படியே ஆப்போசிட்டா ஸ்டார்ட். ப்ரோ இவன் வந்து இதை நல்லா பையன், நல்லா வைப் கொடுப்பான், செம்ம பாசிட்டிவ். இது ஒரு ஆப்போசிட்ல பத்து பேர் இருந்தா கூட இவர் இருந்தால் தைரியமா இருக்கும். சேஞ்ச் சொல்லணும்னா சொன்ன சரியான பிளே பாயிண்டா. இவன் ஃபோனை திறந்து பார்த்தாலே அத்தனை பொண்ணுங்க இருக்காங்க. பெஸ்டீஸு Love you lots. ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவே மனசுல தான் இருக்கும். அவன் மறந்துட்டே அப்படி நினைச்சிட்டு இருக்கான். ஓகே. சோ அதனால ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவே இருக்கு. மச்சான் இப்ப இருக்கிற மாதிரியே கடச்சிருக்கேன். அவன் கூடவே இருறா. என்ன ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் நான் உன்ன போடா நான் ஏன் சொன்னாலும் நீ போவாத. என் கூடவே இருக்க, அது போதும். நீ எனக்கு ஒரு பிக் சப்போர்ட்டர் மச்சான். ஃப்ரெண்ட்ஷிப் டே அதனால சோ ரெண்டு பேருக்கு பேண்ட் ஒன்று தரேன். சோ பீப்புள்ஸ் டெஸ்ட் சர்வர் ரெண்டு பேரும் மாத்திக்கோங்க. ஓகேவா?
Happy Friendship Day. We love the people's desk. Happy Friendship Day. We love people's desk. And we love people's desk.